ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலில் பார்க்கலாம். நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு. ஸோ இந்த ட்ரோன்ஸ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து ட்ரோன்ஸோட ஹெல்ப் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருந்துச்சு. ஸோ இப்போ அதனால் வந்து நம்மளுக்கு நான் ரொம்ப உதவிகள் நிறைய பண்ணியிருந்துச்சு இந்த ட்ரோனு. ஸோ அந்த ட்ரோன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் யாருமே தயவு செய்து நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியாது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த ட்ரோன்ஸ் வந்து நம்ம ஈஸியாக நம்மளே கூட மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அப்புறம் இதோட ஒர்க்கிங், அப்புறம் அட்வான்டேஜ், அப்புறம் டிஸ்அட்வான்டேஜ், இந்த நாளையுமே இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாருமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலுக்கு பார்த்து புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோவெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கோட் காப்டர் அப்படின்னா என்னென்னா, கோட்னா என்ன நாலு, ஸோ காப்டர்னா என்னென்னா ஹெலிகாப்டர், அந்த மாதிரி இதை பறக்கிறது காப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோட் காப்டர்னா என்னென்னா நாலு இது மோட்டார் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைப் அண்டு ப்ளஸ் டைப், அதாவது ரெண்டு டைப் இருக்குது. இப்போ வந்து ஆரோ மார்க் இருக்குது பாருங்கள் கீழே. இந்த ஆரோ மார்க் வந்து எதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, கீழேருந்து பார்க்கும்போது இப்போ இந்த எக்ஸ் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து ரெண்டு ஃபேஸ் தெரியுது, ரெண்டு இடத்துல இருக்குது. அதே இது நீங்கள் வந்து ப்ளஸில் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் தெரியுது. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் என்னென்னா நாலு மோட்டர் வைக்கிறோம். ஸோ இப்போ வந்து நாலுனா கோட் காப்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நாலு மோட்டார் அந்த இடத்துல வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் வந்து முன்னாடி வந்து நின்று பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கும்போது வந்து ரெண்டு மோட்டர் இருக்கும், அதே பேக்கில் பார்க்கும்போது ரெண்டு மோட்டர் இருக்கும். ஸோ நாலு மோட்டார் இருக்குது எதில், எக்ஸ் டைப்பில். இதே நீங்கள் ப்ளஸ் டைப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு மோட்டார் இருக்குது, பேக்கில் ஒரு மோட்டார் இருக்குது, ஸோ சைடில் எங்கிட்டு ஒரு மோட்டார் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதோட யூஸ்ஃபுல் என்னென்னா, நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லாருமே எக்ஸ் டைப் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் டைப்பில் பார்க்கும்போது முன்னாடி வந்து ரெண்டு மோட்டார் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து லோடு வந்து கம்மியாக கொடுத்தாலே வந்து உங்களுக்கு வந்து அதிகமான ஸ்பீடு அதிகமான ஹைட் வந்து பறக்கும். அதனால் வந்து எக்ஸ் டைப் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. இதே நீங்கள் எக்ஸ் ப்ளஸ் டைப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது ஒரே ஒரு மோட்டர் தான் இருக்குது. ஸோ அதிகமான லோடு கொடுக்கணும், அதிகமான பவர் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பறக்கிற தன்மை எதுவுமே இருக்காது அந்த இடத்துல. அதனால் வந்து இதில் வந்து ப்ளஸ் டைப் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ் டைப்போட கோட் காப்டர் தான் இது யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த கோட் காப்டர், இந்த நம்ம ட்ரோன் இருக்குது பாருங்கள், இந்த ட்ரோன் வந்து மேலே பறக்கணும். மேலே பறக்கிறதுக்கு என்னென்னா கீழே வந்து ஒரு காற்று வந்து எடுத்து தான் மேலே போகணும். ஸோ இதில் வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம்ல நியூட்டன் தேர்ட் லா. அப்படி நியூட்டன் தேர்ட்ல என்ன சொல்லுதுன்னா எவ்ரி ஃபோர்ஸ் தட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். அப்போ வந்து நம்ம எந்த என்ன ஃபோர்ஸ் நம்மளுக்கு வந்து படுதோ அதோட அப்போ ஆப்போசிட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து என்னென்னா கீழே நம்ம இந்த ரொட்டேட் அந்த ஃபேன் வந்து ரொட்டேட் பண்ணி கீழே வந்து அந்த காற்றை தள்ளிடுறதுனால நம்மளுக்கு வந்து மேலே தள்ளி விட்டுது. ஸோ அதனால் வந்து லிஃப்ட் ஃபோர்ஸ் நம்மளுக்கு வந்து லிஃப்ட் அதிகமாக கிடைக்கிறதுனால இப்போ வந்து நம்ம ட்ரோன்ஸ் வந்து மேலே பறக்குது. இதுதான் சிம்பிளான கான்செப்ட்டு. இப்போ வந்து இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், அட்வான்டேஜ் அதெல்லாம் டீட்டெயிலில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல், இப்போ எல்லாமே வந்து ட்ரோன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது ரிமோட் கண்ட்ரோல் தான் வருது. ஸோ இந்த ரிமோட் கண்ட்ரோல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் வந்து சர்க்கியூட் போர்டு எல்லாமே இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டரோட வேலை என்னென்னா நம்மகிட்ட சிக்னல் வாங்கி அதில் உள்ள வந்து ஒரு ட்ரோன்ஸுக்கு வந்து அந்த சிக்னல் வந்து பாஸ் பண்ணுறது அந்த ரிமோட் கண்ட்ரோலோட வேலை இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர். இப்போ இந்த மைக்ரோ கண்ட்ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்கன்னா நம்ம ட்ரோன்ஸ் இருக்குது பாருங்கள், ட்ரோன்ஸோட சென்டர், அதாவது ஹெட்டில் வந்து கரெக்டாக இந்த இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கலாம். கீழே வந்து ஒரு கேமரா இருக்கும், அதுக்கு மேலே வந்து ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைக்ரோ கண்ட்ரோலர்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு ஹார்ட் ஆஃப் த ட்ரோன்ஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து ஆல்ரெடி வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க மைக்ரோ கண்ட்ரோலரில், இது மாதிரி இவ்வளோ ஸ்பீடில் வந்து ஃபேன் சுற்றணும், இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் ரைட் திருக்குனீங்கன்னா அப்போ ரைட்டுக்குனா எவ்வளோ ஸ்பீடில் வந்து ஃபேன்ஸ் இது பண்ணணும், ரொட்டேட் ஆகணும் அப்படின்னு ஆல்ரெடி எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ அந்த அதோடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து ரிமோட் கண்ட்ரோலர் வந்து பாஸ் பண்ணி மைக்ரோ கண்ட்ரோலுக்கு வரும், மைக்ரோ கண்ட்ரோல் வந்து டைரெக்டாக சிக்னலை வந்து நம்ம மோட்டர் ரோட்டருக்கு வந்து சென்ட் பண்ணிடும். ஸோ அந்த ரோட்டர் வந்து அந்த என்ன கமாண்ட் வருதோ அந்த இதுக்கு ஏற்றபடி மோட்டர் வந்து சுற்றும். அந்த இப்போ வந்து லோ ஆர்பிஎம்ல சுற்றும், ஹை ஆர்பிஎம்ல சுற்றும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதோடைய சிம்பிளான ஒர்க்கிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோ கண்ட்ரோலில் வந்து நாலு மோட்டருமே ஈக்குவலாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும், இல்லை வேறு டைரெக்ஷனில் கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இல்லை வேறு வேறு ஆர்பிஎம்ல கூட இது வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து இதோடைய நம்ம வந்து ஒர்க்கிங் பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதோட ஒர்க்கிங் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கிங்.
ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து நீங்கள் இப்போ மூவ் பண்ணுறீங்க, மேலே பறக்க வைக்கிறீங்க. மேலே பறக்க வைக்கும் போது என்னென்னா, இந்த ட்ரோன்ஸ் வந்து நாலு மோட்டர் மூலியமாக வந்து மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சு, வேகமாக மேலே போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ இதில் மெயினான இது ஒர்க்கிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைனல் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். டைனல் ஷேப் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஜி இருக்குது பாருங்கள், ஒர்க்கிங் கீழே ஜி, அந்த ஜிக்கும் அந்த சைடில் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டைனல் இது வந்து கிளாக் வைஸில் சுற்றுது. அதை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது வந்து கிளாக் வைஸில் சுற்றும். நான் வேணால் ஜூம் பண்ணி வேணால் கட்டுறேன், இங்கே பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதே இது நீங்கள் வந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த டைனல் இன்னொரு டைனல் இருக்குது பாருங்கள், அந்த டைனலில் பார்க்கும்போது இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுது. இது ஏன் ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸில் சுற்றுது, ஏன் ஒரே இதில் வந்து நாலுமே ஒரே டைரக்ஷன் சுற்றுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி வரும். அதுக்கான விடை நான் சொல்கிறேன். அது என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் நாலுமே ஒரே ஸ்பீடில் ஒரே டைரக்ஷன் சுற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னா, அப்போ வந்து நீங்கள் ட்ரோன்ஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே மேலே பறக்காது. அதாவது எப்படின்னா, அதுவும் ட்ரோனோடைய பாடியும் சேர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கும், அப்படியே ஒரு ஒரு ரொட்டேட் ஆகிட்டே ஒரு சன் சர்க்கிள் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். அது வாட்டி ஒரு சுற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கேமராஸ் நிறையா எதுவும் வராது. அதனால அந்த அந்த சுற்றுறதை வந்து தடுக்கிறதுக்காக டயகனல் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி நம்ம மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு டயகனல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிளாக் வைஸ் கொடுத்துருக்காங்கன்னா, அடுத்த டயகனல் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் கொடுத்துருவாங்க. இதே இது வந்து நீங்கள் வேணால் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் கொடுத்துக்கலாம், செகண்ட் டயகனல் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து கான்செப்ட் வந்து சேம் தான். ஸோ இப்போ வந்து நான் வந்து இப்போ மேலே பறந்துருச்சு, மேலே போய்கிட்டே இருக்குது. இப்போ வந்து எனக்கு வந்து முன்னாடி போகணும், அதாவது மூவ் ஃபார்வர்ட் போகணும். இப்போ மூவ் ஃபார்வர்ட் போகும்போது என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் வேலை என்னென்னா, நம்ம சொல்லிக்க போகிறோம் இதுதான் வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் த ட்ரோன்ஸ்னு சொல்லிட்டு. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து இப்போ நீங்கள் வந்து முன்னாடி போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதாவது ஜாய்ஸ்டிக் இது பண்ணிங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கும் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரெண்டு மோட்டருமே அதோடைய ஆர்பிஎம் ஸ்பீட் சுற்றுற ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிடும். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் பேக்கில் இருக்குது பாருங்கள், அதோடைய ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுது, அதிகமான இன்க்ரீஸ் பண்ணிடுச்சுன்னா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்கள், முன்னாடி இருக்கிறது வந்து கம்மி பண்ணிட்டு பேக்கில் இருக்க ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, ஒரு பக்கத்து தூக்கிக்கிட்டு அப்படியே சல்லுன்னு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதே கான்செப்ட் தான் வந்து நீங்கள் ஜாய்ஸ்டிக் வந்து முன்னாடி போகும்போது அப்படியே முன்னாடி போயிட்டுருக்கு. இதே இது பேக்வேர்டில் பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான். ஸோ நம்ம அதை என்ன சொல்லியிருந்தோம், ஃப்ரண்ட்டு வந்து ஸ்லோவாக இருந்துச்சு, பேக் வந்து ஸ்பீடாக சுற்றுச்சில. இதில் பார்க்கும்போது பேக் வந்து ரொம்ப ஸ்லோவாக சுற்றும், அதே இது வந்து ஃப்ரண்ட் வந்து ரொம்ப ஸ்பீடாக சுற்றும். அப்போ எப்படின்னா, முன்னாடி இருக்கிறது வந்து ரொம்ப தூக்கிட்டு இருக்கும், அப்போ பேக்கில் ஈஸியாக வந்துடும். சரி ஓகே, இது வந்து உங்களுக்கே புரிஞ்சிச்சு எப்படின்ட்டு. ஸோ இந்த நாலு வேலை தான் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வேலை என்னென்னா, இந்த ஸ்பீடை வந்து வேரி பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ஆர்பிஎம் வந்து எவ்வளோ ஆர்பிஎம் சுற்றணும், அப்போ வந்து ரைட்டில் போகணுமா, லெஃப்ட்டில் போகணுமா, இல்லை பேக்கில் போகணுமா, இல்லை ஃப்ரண்ட்டில் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து முன்னாடியே போய் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தாச்சு, பின்னாடி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து நான் வந்து எப்படி நம்ம ரைட்டில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ரைட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பாருங்கள், இந்த ட்ரோன்ஸ் வந்து டயகனலில் வந்து டயகனலில் பார்க்கும்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து ரைட்டில் போகணும். ரைட்டில் போகணும்னு என்னென்னா, ஃபஸ்ட்டு டயகனலில் பார்க்கும்போது ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு ரெண்டாவது இதில் வந்து நீங்கள் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். அதுவே அதாவது இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஆல்ரெடி எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பீடுக்கு வந்து இந்த மாதிரி இதை சுற்றணும். இப்போ ரைட்டு திருகணும்னா, இந்த சிக்னல் ரைட்டுன்னு வந்துச்சுன்னா இந்த டயகனலோடைய இது வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்கணும், இந்த டயகனலுக்கு வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும். ஸோ ஒரு டயகனலோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது கிளாக் வைஸ், அதனால் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இதே ஆன்டி கிளாக் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ஸ்பீடாக சுற்றுது. இப்போ வந்து டேர்ன் ரைட், அவங்க ட்ரோன் வந்து ரைட் டேர்ன் பண்ணிடுச்சு. ஓகே, இதே கான்செப்ட் தான் நம்ம வந்து லெஃப்ட்டில், அதே மாதிரி தான் இப்போ வந்து டயகனல்ஸ் வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். இப்போ முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து அதில் வந்து கிளாக் வைஸ் சுற்றுற வந்து ஸ்லோவாக சுற்றுச்சு, இதில் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுற வந்து ஸ்லோ ரொம்ப ஸ்லோவாக சுற்றுது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஆயிடுச்சு. இதே கான்செப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து சேவ் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் வந்து ஜாய்ஸ்டிக்கில் கொடுக்குற கமாண்ட் பொறுத்து அது வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து அந்தந்த மோட்டருக்கு வந்து ஸ்பீடை வந்து வேரி பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். இப்போ எனக்கு வந்து டைரெக்டாக சேமாக வந்து மேலே பறக்கணும்னா நாலுமே ஒரே ஸ்பீடில் தான் சுற்றும், ஆனால் வந்து டயகனல் மட்டும் மாறி மாறி இருக்கும். இதுதான் கான்செப்ட், இதுதான் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஸோ இதுதான் நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இதோடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். இப்போ அட்வான்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இவங்க தான் படிக்கணும், படித்த பண்ணணும், இல்லை ஓரளவு இதுக்கு வந்து ஒரு ஏஜ் லிமிட் வேணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ சின்ன பிள்ளைங்க கொடுத்து கூட நீங்கள் இதை எப்படி இப்படி நகட்டுன்னு சொன்னால் கூட ஈஸியாக நகட்டிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து குவாலிட்டியான இமேஜஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம், லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ குவாலிட்டியான இமேஜிங்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு தூரத்துலேருந்து நீங்கள் ஒரு ஷார்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வியூ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தெளிவாக தெரியும். அப்புறம் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங், இப்போ வந்து நீங்கள் ஏதாவது இப்போ கோயிலில் வந்து ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் ஏதாவது திருடங்கள் வராங்களா என்னென்னு பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் வந்து கேமரா வந்து அங்கங்கே வைக்கணும். இது ட்ரோனுடைய உதவியினால் என்னென்னா, நீங்கள் வந்து ட்ரோன் கீழே வந்து கேமரா இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மானிட்டர் மூலமா பார்த்துக்கலாம். அப்போ வந்து இதில் வந்து லைவ் ஸ்ட்ரீம் கூட ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஹை காஸ்ட்டு.
ஸோ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ அமேசான்லேயே வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு அமே 1000 ரூபீஸுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரோன் விற்கிது. ஸோ அது வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், அதை போய் அவன் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரைவசி வந்து வயலன்ஸ் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ரைவசி இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்து ஒரு இப்போ மேலே பறந்துட்டேன்ச்சுன்னா அதுக்கு தடையே கிடையாதுல. இப்போ எனக்கு கீழே இருந்தால் கூட இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஏதாவது தடை போச்சுப்பாங்க, போக முடியாது. இப்போ அந்த நாட்டில் வந்து ஏதாவது நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நீங்கள் இங்கேருந்து ஈஸியாக வந்து ட்ரோன் மூலயமா யாருக்குமே தெரியாமல் கூட நீங்கள் வந்து அனுப்பிடலாம். ஸோ இதனால் இது வந்து ஒரு இது வந்து உங்கள் ப்ரைவசி வந்து இது பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பெரிய விஷயம் இல்லை, பட் இருந்தாலும் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் கூட டிஸ்லைக் பண்ணுங்கள், நான் எதுவுமே சொல்ல மாட்டோம். பக்கத்தில் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அது கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.